வடகிழக்கு பருவமழையின் தீவிரத்தால் கடலூர் மாவட்டம் மழை வெள்ளத்தால் தத்தளித்து வெள்ளநீர் வடிய தொடங்கிய நிலையில் விளைநிலங்களை மண் மூடியுள்ளது, விவசாயிகளை கவலையில் ஆழ்த்தியுள்ளது. கடலூரில் தென்பெண்ணை ஆற்றின் கரையோரத்தில் உள்ள பல கிராமங்கள் வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டது. பல குடியிருப்புகள் தண்ணீரில் தத்தளித்தது. பல்லாயிரக்கணக்கான மக்கள் வெளியேறி மேடான பகுதிகளில் தஞ்சமடைந்தனர். ஆயிரக்கணக்கான ஏக்கர் விவசாய பயிர்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக நாணமேடு, உச்சிமேடு பகுதிகளில் பயிர் செய்யப்பட்ட நெல், மரவள்ளி, சோளம் உள்ளிட்ட பல்வேறு விதமான பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளது. கரையோர நிலங்களில் வெள்ளநீர் புகுந்ததற்கு தென்பெண்ணை ஆற்றின் நடுப்பகுதியை பலர் ஆக்கிரமித்து மரங்கள் வளர்ப்பதாகவும் விவசாயம் செய்வதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. எனவே ஆற்றில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் எனவும், ஆற்றில் குப்பைகள் கொட்டப்படுவது தடுக்கப்பட வேண்டும் எனவும் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.